ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அன்பேஸில் நம்ம எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ட்ரேடிங் பங்கு சந்தையில், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி முதலீடு பற்றி நம்ம சொல்லலை, ட்ரேடிங் பற்றி தான் சொல்கிறோம். இந்த ட்ரேடிங் பற்றி சொல்கிறச்சு ஒன்று உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஒரு வியாபாரியாக இருந்தேன்னு சொன்னால் நான் ஒரு வித்த விலையோடு என்னோடய வாங்கின விலை கம்மியாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு லாபம் வரும். அப்போ முக்கியமாக இந்த பங்கு சந்தையில் இந்த மாதிரி ஒரு ஷேர் ட்ரேடிங் பண்ணுறச்சு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல விற்கலாம் அப்புறமா வாங்கலாம், இல்லை முதல்ல வாங்கிட்டு அப்புறமாவும் நீங்கள் விற்கலாம். இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, எங்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நீங்கள் முதல்ல விற்கலான்னு சொன்னால் நான் எதை விற்பேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப நல்லா அவங்களோட அந்த கேள்வி புரியுது. இதை நான் ஒரு யதார்த்தமான எக்ஸாம்பிளோட உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லலாம்னு நினச்சேன். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்பயும் இருந்துகிட்ருக்கு, ப்ரோ நோட் இல்லை ப்ராமிசரி நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்கள்ட்டலாம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பத்திரம் மாதிரி இருக்கும், அந்த பத்திரத்தில் வந்து நீங்கள் கையெழுத்து போட்டு வாசகம் எழுதியிருக்கோம், வேர்டிங்ஸ் எழுதியிருக்கோம், அந்த பத்திரத்தை வச்சுட்டு உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அந்த பத்திரத்தை நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, நான் பணம் வாங்கிக்கிறேன், இந்த பணத்தை லேட்டராக திருப்பி கொடுத்துட்றேன், அதுக்கு இவ்வளோ வட்டி, அதுதான் அதில் ஃபில்லாக இருக்கும். அதே கான்செப்டை தான் இங்கேயே இவங்க பங்கு சந்தைக்கு அப்ளை பண்ணுறாங்க. இந்த ப்ரோ நோட்டுக்கு பதிலாக அதுக்கு பேர் என்னென்னா கான்ட்ராக்ட் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சட்ட ரீதியாக லீகலாக ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்க. என்னென்னா, நான் முதல்ல ஒரு பங்கு, ஒரு ஷேர், உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க், ரிலையன்ஸ், எதுவாக வேணா இருக்கலாம், அதை நான் முதல்ல வித்துடுறேன். வித்துட்டு அந்த விற்கிறச்சே நீங்க என்ன சொல்றீங்கன்னா, திருப்பி வாங்கிக்கிறதுக்கும் நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி தரீங்க. அந்த மாதிரி நீங்க எழுதி தரத்துக்கு பேர் தான் கான்ட்ராக்ட் நோட் அப்படின்னு பேரு. ஆனா இதை பத்தினா நீங்க கவலையே பட வேணாம். என்ன காரணம்னு சொன்னா, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்தியாவில் எல்லாம் கணிகைமயம் ஆயிடுச்சு, எல்லாம் எலக்ட்ரானிக். உங்கள் இமெயில் ஐடியில் தானாக வந்து அந்த கான்ட்ராக்ட் நோட் விழுந்துட்டே இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், பங்கு விலை கீழே போயிட்டே இருக்கா, நீங்கள் போகும்னு நினைக்கிறீங்களா, போய் வித்துருங்க. பங்கு விலை மேலே போகும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் போய் வாங்கிடுங்க, அவ்வளோதான். ஆனால் எது பண்ணாலும் புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். அதை தான் நம்ம திருப்பி திருப்பி அன்வேஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் விற்கிறச்சே என் கையில் ஒன்றுமே இல்லையே, எதை விற்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஒரு ப்ரோ நோட்டை அவங்க மைண்டில் நினச்சிட்டிங்கன்னா ஈஸியாக புரியும். எத்தனை பேர் உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க ப்ரோ நோட்டில், அந்த ப்ரோ நோட்டில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, பணம் வாங்கியிருக்கேன், இந்த வட்டியோட இந்த தேதியில் முதலையும் வட்டியும் சேர்த்து கொடுத்துட்றேன்னு. அதே மாதிரி தான் ஒரு கான்ட்ராக்ட் நோட் நீங்கள் கையெழுத்து போடுறீங்க, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கம்ப்யூட்டர் மூலமா எலக்ட்ரானிக்காக போடுறீங்க, அவ்வளோதான். ஸோ டு சம்மரைஸ், பங்கு சந்தையில் வித்துட்டு அப்புறமா வாங்கலாம், வாங்கிட்டு அப்புறமா விற்கலாம். ஸோ நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு முக்கியமானது, அந்த பங்கு விலை கூடுமா இல்லை குறையுமா. குறையும் நினச்சிங்கன்னா வித்துருங்க, கூடும் நினச்சிங்கன்னா வாங்கிடுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் சீ, ஹோப் இட் எக்ஸ்பிளைன்ஸ் யூ. குறையும் தான் எங்களுக்கு கேளுங்க. தேங்க்யூ, பை பை.